புதுச்சேரியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பட்டதாரி ஆசிரியர்கள் கொண்டு நிரப்பாமல் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்பும் அரசின் உத்தரவை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. புதுச்சேரி மாநிலத்தில் கல்வித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை பட்டதாரி ஆசிரியர்கள் கொண்டு நிரப்பாமல் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை மீண்டும் அந்த பணியிடங்களில் நிரப்பக்கூடிய அரசினுடைய உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக சார்பில், அதாவது புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 300-க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த கல்வித்துறையினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு நிரப்பாமல் காலியாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஓய்வு பெற்ற, ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அப்பத்தமாக மீண்டும் அவர்களை பணியில் நிரப்பக்கூடிய ஒரு செயல் வந்து அந்த அரசில் நடைபெற்று வருவதாகவும், தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள், ஏற்கனவே பட்டம் படித்துவிட்டு பட்டதாரி ஆசிரியராக காத்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு முறை, அதாவது கல்வித்துறையிடம் புகார்களாக அளித்தும் அரசிடம் புகாராக அளித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் அதிமுகவினுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 300-க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அங்கு திரண்டு குறிப்பாக அந்த கல்வித்துறையை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் படியினங்களை பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். ஏற்கனவே படித்துவிட்டு காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடாது. அவர்களுடைய அந்த கல்விக்கு உரிமை, அவருடைய கல்வி உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது வயதானவர்களை, ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது வேதனைக்குரிய ஒரு செயல். அதே போன்று படித்துவிட்டு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக உடனடியாக கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டு வருகிறது. படித்துவிட்டு பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஆசிரியர் பணியிடங்களை புதுச்சேரி அரசும் அந்த கல்வித்துறையும் நிரப்ப வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார். ஆசிரியர் படிமுடிக்கு வேலை வாய்ப்புக்காக அந்த பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிட்டிருக்கிறது.